கோவை மத்திய சிறையில் பார்வையாளர் நுழைவு பகுதி மாற்றம். கோவை மத்திய சிறையில் 2000-க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். சிறை கைதிகளை சந்திக்க கடந்த சில மாதங்களுக்கு முன் விண்ணப்ப மனு கொடுத்து காத்திருந்து சந்திக்க வேண்டியது இருந்தது. இந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டு செல்போனில் முன்பதிவு செய்து கைதிகளை உறவினர்கள் சந்திக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இதில் செல்போனில் டோக்கன் பெற்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரம் ஒதுக்கி சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏடிடி காலனி நெடுஞ்சாலை அலுவலகம் வழியாக செக் போஸ்ட் அமைத்து கடந்த காலங்களில் பார்வையாளர்கள் வந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன் இந்த நடைமுறை மாற்றப்பட்டது. ஏடிடி காலனி பகுதிக்கு மாற்றாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாடு ஓட்டல் பகுதி நுழைவு வாயில் வழியாக பார்வையாளர்கள் வந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. அங்கேயே பொருட்கள் உடைமைகளை சோதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. பார்வையாளர்கள் காத்திருப்பு பகுதியும் அமைக்கப்பட்டுள்ளது. சிறை எஸ்பி செந்தில்குமார் மேற்பார்வையில் சிறை கைதிகளை சந்திக்க வருபவர்களின் பொருட்கள் தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக சோதிக்கப்படுகிறது. கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை யாரும் வழங்காமல் இருக்க சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளது.